ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படினாலும் சரி, இல்லை உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படினாலும் சரி, மறக்காமல் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கங்க. உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் கான்செப்டை ரெண்டே நல்லா கற்றுக்கிற முடியும். 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸோட ஓனர்ஸை நீங்கள் டைரெக்டாக பார்த்து பேசிக்கிற முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸ்போவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்காக தேடிட்டு இருக்காங்களோ, வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கான எக்ஸ்போ. ஓகே, நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா, 50க்கு மேற்பட்ட பிசினஸை வெறும் ரெண்டே நாளில் உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். என்னென்ன பிசினஸ் இருக்குது, அந்த பிசினஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ லாஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம், இப்போ இந்த ஸ்டால் போறது மூலமா எனக்கு என்ன யூஸ்? உங்களோட பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கலாம். ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறதுனால உங்களுக்கு வருஷம் வருஷம் நமக்கு ஒரு இன்கம் ரெகுலராக இருக்கும். அதுக்கு நீங்கள் இங்கே ஸ்டால் போட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சதங்க நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களோட தொழிலில் நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டால் போகிறது மூலிமா அடுத்த லெவலில் கொண்டு போய்க்கிற முடியும். ஓகேங்களா? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. கேஷ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இது மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லைப்பா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் லாஸில் போகிற மாதிரி இருக்குது, இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மழுத்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்டதை நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் மேம். ஹலோ சார். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஷாரன், ஆர்க் ஈவென்ட்ஸோட ப்ரொப்ரேட்டர். இந்த ஆர்க் ஈவெண்ட்ஸ் 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே மேம், ஓகே. ஸோ ஓகே மேம், இந்த ஆர்க் ஈவெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆர்க் ஈவெண்ட்ஸில் நம்ம நிறைய எக்ஸ்போ பண்ணிகிட்ருக்கோம், லைக் எஜுகேஷன் எக்ஸ்போ, ஜாப் ஃபேரு, ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ, இது மாதிரியான நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இன்னும் நிறையா பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே மேம், இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நம்மளது கம்மிங் 25th 26th ரெண்டு நாளும் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ நடக்குது. இந்த எக்ஸ்போவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்காக தேடிட்டு இருக்காங்களோ, வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கான எக்ஸ்போ இது. ஓகே மேம், வரக்கூடிய மே 25-26 உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போவுக்கு நான் எதுக்காக ஒரு ஆடியன்ஸாக உள்ள வரணும் சார்? நீங்கள் இப்போ உள்ள வரனால எவ்வளோ ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே வரனால டைரக்டான ஒரு பிஸ்னஸ் பீப்புளை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அந்த ஓனர் என்ன பிஸ்னஸ்க்கான ஓனரை வந்து நீங்கள் நேராகவே பார்க்கலாம். பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்போவில் வந்து நிறைய பேர் ஸ்டால் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிசினஸ் இருக்குதா, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி? ஆமாம் சார், நம்மளோட பிசினஸ்ல 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 5,000-10,000 அப்படின்னு ஜாஸ்தி போயிட்டு 25 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மளோட பிசினஸ் இருக்கு. அதாங்க, நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நான் 25 லட்சம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அவங்களுமே இங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் ஸ்டால் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே மேம், இது இல்லாமல் ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம் சார், நீங்கள் உள்ளே வரனால 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் உள்ளே வரனால இதை ரெண்டே நாளில் தெரிஞ்சுக்கலாம். 50க்கு மேற்பட்ட கான்செப்டுமே அவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுவும் ரெண்டே நாளில். அதாங்க, ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸை வெறும் ரெண்டே நாளில் உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ லாஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம், இது இல்லாமல் வேறு என்ன இருக்குங்களா? அவங்க டைரக்ட் ஓனர்ஸை பார்ப்பாங்க. ஸோ ஓனர்ஸ் பார்க்குறதுனால அவங்களோட காண்டாக்ட் கிடைக்கும், அவங்களோட பிஸ்னஸை மேற்கொண்டு லீவாக கேட்டுக்கலாம். இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நம்ம பிஸ்னஸை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட ஐடியா கிடைக்கலாம். ஸோ சொல்ல வந்தீங்க அப்படின்னா அந்த 50க்கு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஓனர்ஸை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணி
தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேலா? ஓகே மேம், இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா? இல்லை சார், நம்ம வரவங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஈஸியாக வந்து நேராக பார்த்து உங்களை இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸ் வாங்க? இல்லை இல்லை, ஃபீஸே இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸை வெறும் ரெண்டே நாளில் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த 50 பிஸ்னஸோட ஓனர்ஸுமே நீங்கள் பார்த்து பேசி அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, பிஸ்னஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓனர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, லாஸ் ஆகுது அப்படின்னா, என்ன காரணத்துக்கு லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னா, என்ன ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஓனர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், இது இல்லாமல் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோடய பிஸ்னஸ்ஸு நான் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆமாம் சார், உங்கள் பிஸ்னஸ் ஒருவேளை லாஸில் போகலாம், இல்லைனா அப்படியே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இது மாதிரியான எக்ஸ்போஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கண்டிப்பாக. அப்படி இல்லைனாலும் நம்மக்கிட்ட ஸ்டால்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க நம்மக்கிட்டையுமே ஸ்டால்ஸ் போடலாம் சார். ஓகே ஓகே. அதாங்க, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், உங்கள் பிஸ்னஸ் வந்து லாஸில் போகுது, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் நம்மளால் பிஸ்னஸில் முன்னேற முடியும் இல்லையா? ஓகே மேம், இப்போ நம்மளோட ஸ்டால்லாம் அவைலபிளாக இருக்கா? ஏற்கனவே நம்மக்கிட்ட 50க்கும் ப்ளஸ் ஸ்டால்ஸ் வந்துட்டாங்க, புக் ஆயிடுச்சு. ஸோ லிமிட்டட் ஸ்டால்ஸ் இருக்குது, கால் பண்ணுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதாங்க, ஸோ ஸ்டால் மேக்ஸிமம் புக் ஆயிடுச்சு, அடுத்தது 5-6 தான் இருக்குன்னு சொன்னாங்க ஓகேங்களா? ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுடைய பிஸ்னஸையும் இங்கே ஸ்டாலாக போட்டு உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு இங்கே கொண்டு போய்க்க முடியும். ஓகே மேம், இப்போ இந்த ஸ்டால் போடுறது மூலயமா எனக்கு என்ன யூஸ்? உங்களோட பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக. பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கலாம். ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறதுனால உங்களுக்கு வருஷம் வருஷம் நமக்கு ஒரு இன்கம் ரெகுலராக இருக்கும். அதுக்கு நீங்கள் இங்கே ஸ்டால் போட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. சூப்பர். ஓகே 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 மேம், உங்ககிட்ட யார் யாரெல்லாம் ஸ்டால் போடலாம்? நம்ம கிட்ட யார் வேணாலும் ஸ்டால் போடலாம். பேசிக்காக ஒரு 0%லேருந்து பண்ணுறவங்க, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க, ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யார் வேணாலும் பண்ணலாம். லைக் ஊதுபத்தி பண்ணுறவங்க, கற்பூரம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்கள வந்து பப்ளிக் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டபிளாக இருக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போகலாம். பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற ஐடியாவும் மக்களுக்கு தெரியும். சூப்பர். ஓகே. ஸோ அதாங்க, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களோட தொழிலை நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டால் போடுறது மூலிமா அடுத்த லெவலில் கொண்டு போய்க்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போவில் பப்ளிக்குக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ஃப்ரீ அப்படின்றனால அதிகமான மக்கள் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது அங்கே உங்களுடைய ஸ்டால் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் அதிகமான ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனாலவே நீங்கள் இங்கே ஸ்டால் போடலாம். ஸோ ஓகே மேம், ஃபைனலாக சொல்லுங்கள், இப்போ மக்கள் வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எங்கே வரணும் அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் எக்ஸ்போ எங்கே நடத்துகிறீங்க? இது சென்னையில் தாம்பரத்தில் வாசுதேவன் கல்யாண மண்டபம், கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேயே இருக்கு. கேம்ப் ரோட் ஜங்ஷன் வந்து மெயின் ஜங்ஷன். பஸ்ல வந்தாலும் சரி, ட்ரெயின்ல வந்தாலும் சரி, ட்ரெயின்ல வந்தா ஈஸ்ட் தாம்பரம் வந்துட்டு, ஈஸ்ட் தாம்பரத்துல இருந்து கேம்ப் ரோட் ஜங்ஷன் கேட்கணும். ஸோ கேம்ப் ரோட் ஜங்ஷன் இறங்கின உடனே ஒரு 2 minutes வாக், அவ்வளோதான். மெயின் ரோட்லயே நம்மளோட வாசுதேவன் கல்யாண மண்டபம், அதுல கம்மிங் சாட்டர்டே 25th and 26th ரெண்டு நாளும் நடக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மகளோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வர மாதிரி அப்படின்னா அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இந்த எக்ஸ்போவுக்கு வந்துக்கிற முடியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போடுங்க. ஸ்டால் போகிறதுக்கான ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே மேம், இது இல்லாமல் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக யார் யாரெல்லாம் பிஸ்னஸ்க்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரனால எங்களுக்குமே இது ரொம்ப பிளெஸிங்காக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படினாலும் சரி, இல்லை உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னாலும் சரி, மறக்காமல் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கங்க. உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் கான்செப்டை ரெண்டே நல்லா கற்றுக்கிற முடியும். 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸோட ஓனர்ஸை நீங்கள் டைரெக்டாக பார்த்து பேசிக்கிற முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் நிமிடம் சந்திக்கும் வரை உங்கள் வீடு நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சியூ.